இந்த வீடியோல நாம பார்க்க போறது population interaction in organism and population. So population interaction. இப்போ ஒவ்வொரு ஆர்கானிஸ்டோட பாப்புலேஷன்லயும் இன்டராக்ஷன் இருக்கு. எது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக, ஷெல்டர் அதாவது இருக்கிற இடத்துக்கான ஷெல்டர், மீட்டிங் ரீப்ரொடக்ஷனுக்காக, இந்த மாதிரி பல தேவைகளுக்காக அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்டராக்ஷன் இருக்கு. ஓகேவா? அந்த இன்டராக்ஷன் வந்து இன்ட்ரா ஸ்பெசிபிக் இன்டராக்ஷன். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா அவங்க ஸ்பீஷீஸ்க்குள்ளேயே இன்டராக்ஷன் ஆகும். அதாவது சேம் ஸ்பீஷீஸ். இப்போ நாம ஹியூமன் பீங்ஸ். ஸோ நம்ம ஹியூமன் பீங்ஸ்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன்ஸ். ஓகே, நம்மளுக்குள்ள நம்ம சாப்பிட்றதுக்கு, ஃபுட்டுக்கு, இருக்கிற இடத்துக்கு, அதுக்காக பண்ற ஹியூமன் பீங்ஸ்க்கு ஒரு வகையான. ஸோ அது வந்து சேம் ஸ்பீஷீஸ்க்குள்ளேயே இருக்கிற இன்டராக்ஷனை என்னன்னு சொல்றோம், இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன். அப்போ இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மற்ற ஆர்கானிசத்தோட ஸ்பீஷீஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். இப்போ மேன் அண்ட் டாக். இப்போ டாக் எதுக்கு மனுஷன் வளர்க்குறான், காவல் காக்கிறதுக்கு. அப்புறம் பசுமாட்டை எதுக்கு நம்ம வளர்க்குறோம், பாலுக்காக. ஓகே, நம்ம அது பால் நல்லா இருக்கும், பால் குடிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்குள்ளேயும் இன்டராக்ஷன்ஸ் இருக்கு, அது வந்து இன்டர் ஸ்பெசிஃபிக். ஸோ இன்ட்ரான்னா சேம் ஸ்பீஷீஸ்க்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன், இன்டர் ஸ்பெசிஃபிக்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்க்குள்ள உள்ள இன்டராக்ஷன். ஸோ இன்டர் ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன் இஸ் அப்சர்வ் ஃபார் லீவ்ஹுட் ப்ராசஸ். ஸோ இந்த இன்டர் ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, ஃபீடிங், நான் சொன்னேன் இல்லையா, பசுமாட்டை எதுக்காக வளர்க்குறாங்க, பாலுக்காக, சாப்பாடுக்காக. டெரிட்டோரியல், இப்போ ஒரு மரம், ஒரு மரம் வளர்த்தோம், அதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, அதுவும் நம்ம சாப்பிட்றதுக்காக. ஸோ ஃபீடிங். டெரிட்டோரியலிட்டி, அதாவது டெரிட்டோரியலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ப்ரீடிங், அதாவது ரீப்ரொடக்ஷனுக்காகவும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இதை நாம் செய்கிறோம். இந்த அசோசியேஷன், இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு குடும்பம், ஒரு ஏரியாவை நம்ம ஒரு ஊராக உருவாக்குறோம் இல்லையா, ஒருத்தர் மட்டும் வந்திருப்பாங்க, அப்புறமா அந்த ஊராக மாறுவோம். ஸோ அந்த இருக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் அந்த இடத்துல இருந்ததுன்னா போய் வாங்க, இங்கே நல்லா இருக்குது, வாங்கன்னு சொல்லி நம்ம ஹியூமன் பீங்ஸை கூப்பிட்டு அந்த இடத்த ஒரு ஏரியாவாக மாற்றுறோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட் நல்லா இருக்குதுன்னு அவங்க போயிட்டாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி நீங்களும் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்த வந்து அவங்களுக்கு செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ஷன் செக்யூர்டு. அண்டு ப்ரீடிங்க்கு அந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன், அவங்களோட சந்ததியர்கள் இருக்கிறதுக்காகவும் சாப்பாடும் அங்கே நல்லா கிடைக்குது, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இன்டர் ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன் ஆர் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இந்த இன்டர் ஸ்பெசிஃபிக் ஆர் இன்டராக்ஷன்ஸ் அசோசியேஷனும் சொல்லலாம், இன்ட்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ அதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா நியூட்ரல். இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸுக்குள்ள அசோசியேஷன் நடக்கும், அவங்க வந்து ஒன்றா தான் வாழ்வாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே எந்த அஃபெக்டும் நடக்காது, தே டு நாட் அஃபெக்ட் டு ஈச் அதர். இப்போ பசுமாடும் நாம அதை வந்து பாலுக்காக வளர்க்குறோம், ஸோ அதை பாதுகாக்கிறோம். ஓகேவா? அது ஒன்று. ஸோ அது நம்மளே எதுவும், அது பசுமாடும் நம்மளை எதுவும் பண்ணாது, நாமளும் அதை எதுவும் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அது நியூட்ரல். பாசிட்டிவ், பாசிட்டிவ்னா சிம்பயாட்டிக். ஸோ நோ ஆர்கே, அதாவது இதில் வந்து எந்த ஆர்கானிசம் அசோசியேஷனும் வந்து இருக்காது, அதாவது ஹார்மிங் இருக்காது. ஒரு ஆர்கானிசம் போய் இன்னொரு ஆர்கானிசத்தை ஹார்ம் பண்ணாமல் ரெண்டு பேருமே பெனிஃபிஷியல் ஆவாங்க. ஓகே, ரெண்டு பேருமே பெனிஃபிஷியல் ஆவாங்க, ரெண்டு ஆர்கானிசமும் பெனிஃபிஷியல் ஆவாங்க, அண்டு எந்த ஹார்மும் இருக்காது, அது அவங்களுக்கு எந்த ஆபத்தும். ரெண்டு ஆர்கானிசத்துக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமே தவிர ஒரு எனிமிட்டி இருக்காது. ஸோ அது பேஸ் பண்ணி மியூச்சுவாலிசம் அண்ட் கமென்சாலிசம். ஸோ ரெண்டு டைப். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ். நெகட்டிவ்னா இந்த ரெண்டு ஆர்கானிசம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று வந்து பாதிக்கப்படுது, இல்லை ரெண்டுமே பாதிக்கப்படுது. ஓகே, ஸோ காம்படிஷன், ப்ரிடேஷன் அண்ட் பாராசிட்டம், இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து காமன் டைப்ஸ், அதாவது இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன்ஸோட காமன் டைப்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர் டைப்ஸோட காமன் டைப்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அமென்சாலிசம். ஸோ அமென்சாலிசம் வந்து இந்த ஸ்பீஷீஸ் 1 and 2. ஸோ இந்த ஸ்பீஷீஸ், அதாவது ஸ்பீஷீஸ் 1ல வந்து எந்த, அதாவது நெகட்டிவ். ஸோ இவங்க வந்து மோர் பவர்ஃபுல் அனிமல் ஆர் லார்ஜ் அனிமல்ஸ் இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் த லோயர் ஆர்கானிசம். ஸோ அதனால் நெகட்டிவ் இன்டராக்ஷன் தான். ஸோ 1, இன்னொன்று வந்து 0, அதாவது பெரிய அனிமல் பக்கத்தில் அனிமலோட இது வந்து லோயர் ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு தடையாக இருக்குது. ஓகேவா? மியூச்சுவாலிசம்,
ரெண்டு பேருமே அதாவது ப்ளஸ் ப்ளஸ் சைன் போட்டாங்க ரெண்டு பேருமே பெனிஃபிட்டட் அது இன்டராக்ஷன் ஃபேவரபிள் டு போத் அண்ட் ஆப்ளிகேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே ஃபேவரபிள் கமென்சாலிசம் ப்ளஸ் ஜீரோ ஸோ ஒன்று மட்டும் பெனிஃபிட்டட் இன்னொன்று வந்து அஃபெக்ட் ஆகாது பெனிஃபிட்டும் கிடைக்காது ஆனால் அஃபெக்ட்டும் ஆகாது காம்படிஷன் காம்படிஷன் வந்து ரெண்டு பேருமே மைனஸ் மைனஸ் தான் ஏன்னா டைரெக்டாக சண்டை போட அவங்க இருக்கிற இடத்துக்காகவோ இல்லை சாப்பாட்டுக்காகவோ சண்டை போட்டுக்கிறாங்க ஸோ அதனால் டைரக்ட் இன்ஹிபிஷன் ஈச் ஸ்பீஷீஸ் ரெண்டு பேருமே டைரக்டாக எஃபெக்ட் ஆவாங்க அண்ட் பாராசிட்டிசம் வந்து பாராசைட் வந்து எஃபெக்ட் ஆகாது அது பெனிஃபிட் ஆகுது ஆனால் ஹோஸ்ட்டுக்கு நோய் வந்து என்ன ஹார்ம் ஆகுது ஸோ இப்போ இந்த பாப்புலேஷனில் பாராசைட்டில் வந்து ஸ்மாலர் தட் இஸ் ஜென்ரலி ஸ்மாலர் தேன் த ஸ்மாலர் டு த ஹோஸ்ட் ஸோ எப்போவுமே பாராசைட் இப்போ கூட வைரஸ் வந்து சின்னது தான் ஆனால் நம்மளுக்கு என்ன நோய் கொடுத்துருக்கு கொரோனா நோய் கொடுத்துருக்கு ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு பெரிய த்ரெட் ஸோ இதில் யா இந்த இன்ட்ராக்ஷனில் வந்து வைரஸ் கரோனா வைரஸ் வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அதுக்கு பெனிஃபிட் கிடைக்குது ஆனால் அது நம்ம பாடிக்குள்ளே வரதுனால நம்ம வந்து ஹார்மா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது சில சமயம் இறந்தும் போகிறாங்க நெக்ஸ்ட் ப்ரெடேஷன் ப்ரெடேஷன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ஸோ ஒன்று வந்து பிடிச்சி சாப்பிட்றது ஓகேவா அவங்க ப்ரெடேட்டர் இன்னொருத்தர் வந்து அதுக்கு இரையாக மாறிடுறாங்க ப்ரே ஸோ அப்போ வந்து பெனிஃபிட் வந்து ஒருத்தருக்கு தான் இன்னொருத்தருக்கு கிடையாது ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட் அந்த அமென்சாலிசத்தை பற்றி நாம் பார்க்கலாம் டீட்டெயிலாக இது ஒரு ஈக்கோலாஜிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் தட் இஸ் ஈக்கோலாஜிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறத விட ஈக்கோலாஜிக்கல் இன்டராக்ஷன் ஸோ எக்காலஜியாக இன்டராக்ட் ஆகுறாங்க இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ் வந்து ஹார்ம் அனதர் வித்தவுட் அப்டைனிங் பெனிஃபிட் ஸோ எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காம ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இன்னொரு ஸ்பீஷீஸாக ஹார்ம் பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பனைமரம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய ஆலமரம் இருக்குது ஆலமரத்துக்கு கீழே சின்ன சின்ன செடிகள்லாம் வளராது ஓகே ஆலமரம் புளிய மரத்துக்கு கீழெல்லாம் சின்ன செடிகள் வராது இருந்தாலும் அதாவது இருந்திருந்தாலும் புளிய மரமோ ஆலமரமோ வந்துடுச்சுன்னா கீழே நிழலாக இருக்கிறதுனால செடிங்க இருக்காமல் போயிடும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா புளிய மரத்துக்கு கீழே செடிங்க அவ்வளோவா இருக்காது ஓகே அதோட உஷ்ணத்தை ஸோ இப்போது அந்த புளிய மரத்துக்கு தெரியாமே சின்ன செடிகள் வளர விடாமல் தடுக்குது அது ஒன்று அதே மாதிரி இப்போ எலிஃபேண்ட் இருக்குது ஸோ இந்த எலிஃபேண்ட் வந்து பெரிய உருவம் அவங்களோட கால் பாதத்துக்கு அடியில் எத்தனை எறும்பு செத்து போகும் ஆனால் அது அந்த எலிஃபேண்ட்டுக்கு தெரியுமா தெரியாது ஸோ தெரியாது தாம வந்து ஒரு எறும்பு புத்தர் மெரிச்சிருக்கோம் அப்படின்றது அதுக்கு தெரியாது மெரித்த உடனே அது இறந்துடும் ஸோ இந்த மாதிரி பெரிய ஆர்கானிசம் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இன்னொரு அனிமல் கிட்டேருந்தும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கிட்ட இருந்து கிடைக்காது அதை தெரியாமே அந்த பெரிய ஆர்கானிசம் வந்து அந்த சின்ன அனிமலை அழிச்சிருது இது அமென்சாலிசம் நெக்ஸ்ட் மியூச்சுவாலிசம் இவங்க வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் ரெண்டு ஸ்பீஷீஸுமே பெனிஃபிட் அடையிறாங்க ஸோ பெனிஃபிட் அடையிறதுனால ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் ப்ளஸ் தான் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த மியூச்சுவாலிசம் தான் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பெனிஃபிட் அடையிறாங்க ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஹெர்பிவோரஸ் இருக்கு இல்லையா ஹெர்பிவோரஸ்னா யார் ஆடு மாடு ராபிட் இவங்கெல்லாம் வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிட்றாங்க பிளான்ஸில் என்ன இருக்குது செல்வாலில் செல்லுலோஸ் இருக்கு இல்லையா அதை டைஜஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த டைஜஷன் பண்ணுறதுக்காக அவங்க வயிற்றுக்குள்ள பாக்டீரியா இருக்குது ஸோ இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால அந்த செல்லுலோஸ் டைஜஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் தானே இப்போ ஹெர்பிவோரஸ் வயிற்றுக்குள்ளே பாக்டீரியா இருக்கிறதுனால அவங்க டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ பாக்டீரியாவுக்கு ஹெர்பிவோரஸ் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடச்சிருச்சு சாப்பாடும் கிடைக்குது ஹெர்பிவோரஸ்க்கு பாக்டீரியா கிட்டேருந்து அந்த டைஜஷன் செல்லுலோஸ் டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மியூச்சுவாலிசம் ரெண்டுமே பெனிஃபிட்டட் நெக்ஸ்ட்டு க்ராஸ் பாலினேஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ் பை இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இப்போ வந்து பேர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா பேர்ட்ஸும் இன்செக்ட்ஸும் ஃப்ளவரில் உட்காடுறாங்க ஓகே அதை வந்து அதாவது என்ன என்ன இது பண்ணுறதுக்கு நெக்டர் நெக்டர் அண்ட் போலனுக்காக உட்காடுறாங்க ஸோ அவங்க வந்து இன்னொரு ஒரு ஒரு ஃப்ளவரில் உட்காந்து இன்னொரு ஃப்ளவரில் உட்காரும்போது அவங்களுக்கே அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது க்ராஸ் பாலினேஷன் பண்ணுறாங்க பூவுக்கு வந்து போலன் கிரெயின் கிடைக்குது க்ராஸ் பாலினேஷன் நடக்குது ஆனால் இந்த இன்செக்ட்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் சாப்பாடு கிடைக்குது ஸோ இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் க்ராஸ் பாலினேஷன் ஸ்மால் பேர்ட்ஸ்
இப்போ வந்து க்ராக்கடைல் இருக்கு இல்லையா, ஸோ க்ராக்கடைல் எல்லாருமே பயப்படுவாங்க, பட் நான் சொல்கிறேன் ஏன்னா க்ராக்கடைல் சாப்பிட்ரும். ஆனால் அந்த க்ராக்கடைல் வந்து மீட்டை சாப்பிட்டு, அதாவது அந்த இது ஃப்ளெஷ்ஷை சாப்பிடும். அந்த ஃப்ளெஷ்ஷை சாப்பிட்டுட்டு அதோட பல்லில் இந்த ஃப்ளெஷ் இருக்கும் இல்லையா மீட்டு சிலது, ஸோ அதை வந்து ஒரு வகையான பேர்ட்ஸ். ஸோ அந்த பேர்ட்ஸை வந்து க்ராக்கடைல் டீத்தை க்ளீன் பண்ணும். ஸோ க்ளீன் பண்ணுறதுனால பேர்ட்ஸுக்கு சாப்பாடு கிடைக்கும். அண்ட் யாருக்கு க்ளீனிங் ஆகுறாங்க, க்ரொக்கடைலோட டீத்து க்ளீன் ஆகுது. ஓகே, அது ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட், ஹெர்மிட் கிராப் அண்ட் சி அனிமோன். ஸோ சி அனிமோன்ன்றது வந்து ஒரு செடென்ட்ரி அனிமல், தன்னால் மூவ் ஆக முடியாது. அண்ட் சி அனிமோன் தட் இஸ் இந்த ஹெர்மிட் கிராப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹெர்மிட் கிராப் வந்து இந்த சி அனிமோனை தனக்கு மேலே வந்து சுமந்து போயிட்டுருக்கு. அப்படி போகிறதுனால பல இடத்துக்கு வந்து போகிறதுனால இந்த சி அனிமோனுக்கு ஃபுட்டு கிடைக்குது. ஹெர்மிட் கிராபுக்கு வந்து சி அனிமோன் கிட்டேருந்து என்ன பாதுகாப்பு கிடைக்குதுன்னா, இதுக்கிட்ட ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்குது. அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் வந்து இந்த சி அனிமோன் கிட்ட இருக்கிற ஸ்டிங்கிங் செல்ஸ் வந்து இந்த ஹெர்மிட் கிராபை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே பெனிஃபிட்டட். கமென்சாலிசம், ஒன்று பெனிஃபிட்டட், இன்னொன்று ஹார்ம் கிடையாது, ஹார்ம் ஆகாது. ஸோ இது என்ன சொல்லலான்னா, ஒன்று வந்து பெனிஃபிட்டட், அதாவது ரெண்டு பேரில் ஒன்றுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடைக்குது, இன்னொன்றுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல, எந்த ஆபத்தும் நடக்கலை. ஸோ இதை நாம் எப்படி சொல்லலாம்னா, பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, அதாவது இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கவர், சப்போர்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் லோக்கோமோஷன், இந்த மெத்தட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி, அதாவது இதுக்கெல்லாம் வந்து கமென்சாலிசம் யூஸ் ஆகுது. ஸோ இந்த கமென்சாலிசம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பர்னாக்குலஸ். ஸோ இந்த பர்னாக்குலஸ் வந்து வெயில்ஸோட அட்டாச் ஆகுது, வெயில் ஃபிஷ்ஷோட அட்டாச் ஆகிட்டு, இதுதான் நினைக்கிறது. ஸோ வெயில் ஃபிஷ்ஷோட அட்டாச் ஆகிட்டு பல தூரம் போயிட்டே இருக்குது. ஸோ போயிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபிஷ், அதாவது ஃபுட்டை கலெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க மூவிங் வாட்டரில். ஓகேவா, ஸோ மூவிங் வாட்டரில் ஃபுட்டை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வெயில்ஸ் ஆர் நாட், இந்த வெயில்ஸ்க்கு வந்து எந்த எஃபெக்டும் இல்லை இந்த பர்னாக்குலல்ஸால். ஓகேவா, அவங்க போகிற வரையும் இவங்க வந்து அவங்களோட அட்டாச் ஆகிருக்காங்க. பர்னாக்கல்ஸ் வந்து இந்த வெயில்ஸோட அட்டாச் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. போகிற வழியெல்லாம் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஃபுட்டு கிடைக்குது. கலெக்டும் பண்ணிக்கிறாங்க, ஃபுட்டை ஃபில்டரும் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதனால் வெயில்ஸ்க்கு எந்த ஆபத்தும் இல்லை. நெக்ஸ்ட், எக்ரெட்ஸ். ஸோ எக்ரெட்ஸ் வந்து நியர் த கேட்டல்ஸ், அதாவது இந்த மாதிரி மாடு மேய்க்கும்போது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பறவை இருக்கும், எக்ரெட்ஸ். ஸோ இந்த மாடு மேய்க்கும்போது, அதாவது அந்த கேட்டல் வந்து ஏன் பக்கத்தில் இருக்கணும், மேய்க்கும்போது இந்த புல்லில் இருக்கிற சில பூச்சிகளை இது தட்டி விட்டுரும் இந்த மாடு. ஸோ அந்த பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக இந்த பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ பேர்ட்ஸ் தான் இங்கே பெனிஃபிட்டட். மாடு வந்து, அதாவது கேட்டல்ஸ்னா ஆடு மாடு எருமாடு, ஸோ அதெல்லாம் நாட் பெனிஃபிட்டட். ஆனால் இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, யாருக்கு, எக்ரெட்ன்ற பேர்ட்ஸ்க்கு. காம்படிஷன், காம்படிஷன்னா ரெண்டு பேருமே இப்போ நம்மளுக்கு ஒரு காம்படிஷன் வச்சுன்னா ரெண்டு பேருமே ஜெயிக்கணும்னு தானே இருப்போம். ஸோ ரெண்டு பேருமே ஜெயிக்கணும். ஸோ அந்த மாதிரி டைப் தான், டைப் ஆஃப் இன்டராக்ஷன் தான் இந்த காம்படிஷன். ஸோ சாப்பாடுக்காக வாட்டர் அண்ட் நெஸ்டிங் ஸ்பேஸ், அதாவது கூடு கட்டுறதுக்காக கவர்ஸ் மீட்ஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ்க்காக வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் காம்படிட்டர், தோக்குறவங்க உங்களுக்கே தெரியும் அது. ஸோ இந்த ஃபினாமினாவை கொடுத்தவர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஆஃப் ஹார்டிங். ஸோ அவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, வென் த ரிசோர்ஸஸ் ஆர் இன் மோர் தேன் அடிக்வேட் டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் சீக்கிங் தெம், காம்படிஷன் டஸ் நாட் அக்கர். இப்போ ரிசோர்ஸஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தேவை கிடச்சதுன்னா அப்போ எங்கே சண்டை போட மாட்டோம் இல்லையா. பட் வென் த வீக்கஸ்ட் லீஸ்ட் தட் இஸ் வின் சாரி பட் வென் த இன்அடிக்வேட் டு சாட்டிஸ்ஃபை த நீட் ஆஃப் த ஆர்கானிசம் சீக்கிங் தெம், த வீக்கஸ்ட் லீஸ்ட் அடாப்டட் ஆர் லீஸ்ட் அக்ரெசிவ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆஃபன் ஃபோர்ஸ் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். ஸோ நம்மளுக்கு எல்லா வசதிகளும் கரெக்டாக கிடச்சிச்சுன்னா டிமாண்ட் இல்லாமல் அப்போது காம்படிஷன் நடக்காது. ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுன்னா, நம்மளோட ரிசோர்ஸஸ் கம்மியாச்சுன்னா அப்போ நாம் காம்படிஷன் இருக்கும், அடிச்சுப்போம் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த பிரின்சிபலை கொடுத்தவர் வந்து, அதாவது ஹார்டின், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஆஃப் ஹார்டின். இந்த மேலே இருக்கிற இந்த இது வந்து கொடுத்தவர் வந்து ஹார்டின்.
degree of competition. So competition usually keen between individuals of the same species. So in the party, that is in the competition of the same species kulliye nadakkum, because they have identical requirements for food, mates and so on. So in the competition vandu intra specific na ore inatha senda avangalukulliye prachana varum ena saapadukkaga adha food and mating and so on. So interspecific competition occurs where the different species require at least some resources, material or condition in common. So intra la dhan prachana adhigama varum, interspecifically varum avangalukku andha sources vandu material kadaikada irukkumbodhu. The severity of the competition depends on the extent of similarity or overlap in the requirements of different individuals and the shortages of the supply in the habitat, as birds compete with the squirrels for nuts and seeds, insects and ungulates compete for food in the grasslands. So in the severity of competition increase aachana adavadhu depends edha mele depends aayittu overlapping aagama different individuals oda, for example birds vandu squirrels oda sanda podu adavadhu poti podu nuts kagum seeds kagum ena adhu avanga saapadu. So insects um ungulates ivanga vandu avanga food grassland la irukra food kaga poti podranga. So idhu dhaan pathina owls competing for the food, owl vandu food kaga sanda potittu irukanga. So parasitism, so parasitism la vandu onnu benefited innonnu harm, and the benefit pandrathu vandu parasite and the harm aagrathu vandu host. So parasite vandu benefits adavadhu expenses the host, host la vandu poittu ukkandu ipo corona vandu or human being kulla poittu enna noya uruvaakudhu and the corona virus sari virus and the sarai noya uruvaakudhu adavadhu respiratory tract, severe respiratory tract infection yerpaduthi adhula sila prachanigal yerpadu ungalukku theriyum swasa kolaaru appuram moochi teneral yerpattu fever varum. So indha mari prachanigal yerpadudhu adhu example. So andha maadhiri oru parasitic organism vandu oru population kulla oru person ku poittu oru person or organism and the person kulla poittu irukra edam food protection இதெல்லாம் அந்த இன்டிவிஜுவல் கிட்ட எடுத்துக்கும், அவங்க தான் ஹோஸ்ட். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன நோய் வருது, நோய் வரும், நோய் வரதுனால அவங்க வந்து நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியாது. ஸோ பாரசைட்ஸ் வந்து பாக்டீரியா, புரோட்டோசோவன்ஸ், வைரஸ் அண்ட் ஃபங்கை. ஸோ வைரஸஸில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வைரல் பாரசைட் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் வைரஸஸ் இருக்காங்க, அண்ட் மைக்ரோபியல் வைரஸஸ் வந்து பாக்டீரியா, புரோட்டோசோவன் அண்ட் ஃபங்கை. Phyto parasites வந்து plant parasites, zoo parasite வந்து animal parasites, and platyhelminthes, nematodes and arthropods இவங்களும் parasite-ஆ இருக்காங்க, animal parasites-னு சொல்லலாம். ஸோ இந்த parasites வந்து நம்ம பாடியோட சர்ஃபேஸ்க்குள்ளே ஒட்டிக்கிறதுனால, அதாவது அவுட்டர் சர்ஃபேஸில் ஒட்டுச்சுன்னா அது வந்து எக்டோ பாரசைட், ஹெட்லீஸ் அதாவது பெயின் சொல்கிறோம் இல்லையா பெயின், அப்புறமா லீச் வந்து அட்டைப்பூச்சி. அண்ட் நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கிற பாரசைட்டை, அதாவது பாடிக்குள்ளே போய் நோயை உண்டாக்குற பாரசைட்டை எண்டோ பாரசைட், அஸ்காரிஸ், ஸ்டேப் வார்ம். அண்ட் எண்டோ பாரசைட் வந்து அலிமெண்ட்ரி கெனாலில் தான் போய் வாழும், மோஸ்ட்லி அலிமெண்ட்ரி கெனால், பாடி கேவிட்டிஸ் அண்ட் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளட் ஆர் அதர் டிஷ்யூஸ் ஆஃப் த ஹோஸ்ட். இந்த மாதிரி அதாவது அலிமெண்ட்ரி கெனால்னால் நம்ம குடல், அதுக்குள்ளேயும் இல்லை பாடி கேவிட்டிஸ்லேயும் various organisms of the blood or other tissues of the host குள்ள போய் வாழும். ஸோ இந்த பாரசைட் வந்து பெர்மனன்ட் ஆர் டெம்பரவரி. ஸோ டெம்பரவரின்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்ட் ஆஃப் த லைஃப் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ், அதாவது பார்ட் ஆஃப் த, இப்போ மலேரியா பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து நம்ம பாடியிலையும் இன்னொரு பார்ட் வந்து மஸ்கிட்டோக்குள்ளேயும் நடக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நடக்கிறது வந்து டெம்பரவரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Clochidium, the larva of Anadona, that is freshwater mussel, attaches itself to the body of the fish. So, அப்படி பாதி நடக்குது. Permanent parasites வந்து spend their completely dependent on their host. So, இது temporaryனா பாதி வந்து என்னது, பாதி வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் நடக்கும், பாதி வந்து வெளியில் நடக்கும். இந்த டெம்பரவரி, இந்த தட் இஸ் கோல்ச்சீடியம் லார்வா ஆஃப் அனடோனா வந்து ஃபிஷ்ஷோட அட்டாச் ஆகிருக்கு, இது பெர்மனன்ட் வந்து ஃபுல் லைஃப் சைக்கிள்லையும் இதுவும். ஸோ அப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம், மென்டமைவா, ரவுண்ட் வார்ம்,
டின் வார்ம் டேப் வார்ம் இது எல்லாமே கம்ப்ளீட்லி பெர்மனண்ட். ஃபஸ்ட்டு சொன்னது சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு சொன்னது வந்து டெம்பரவரி, பாதி தான் வந்து பாதி லைஃப் சைக்கிள் வெளியில் நடக்கும், பாதி தான் ஃபிஷ்ஷோட அட்டாச் ஆகி நடக்கும் அது. அண்ட் மற்றது இந்த மலேரியல் பேராசைட்டாக இருக்கட்டும், என்டமிபா, அமிபியோசிஸ், ரவுண்ட் வார்ம், அப்புறமா பின் வார்ம், ஸ்டேப் வார்ம்ஸ், இது எல்லாத்துமே பெர்மனண்ட் பேராசைட், தட் இஸ் பெர்மனண்ட் பேராசைட் தான். நெக்ஸ்ட் ப்ரெடேஷன். ப்ரெடேஷனாக ப்ளஸ் மைனஸ், ஸோ இது வந்து அனிமல் அனிமல் ரெண்டு அனிமல்ஸோட இன்டராக்ஷன். அப்படி ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலில் கில் பண்ணும், அப்படி கில் பண்ணுச்சுன்னா அது சாப்பாடாக இருக்கும், ஒரு அனிமலுக்கு இன்னொரு அனிமல் வந்து சாப்பாடாக இருக்கும். இப்போ சிங்கம் வந்து ஒரு டியரியோ ராபிட்டியோ பிடிச்சி சாப்பிட்டுச்சுன்னா அப்போ அதில் வந்து ப்ரெடேட்டர் வந்து சிங்கம், ப்ரே வந்து டியர், ஸோ அதுதான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், ப்ரெடேஷன். அந்த இன்டராக்ஷனை தான் ப்ரெடேஷன். ஸோ இது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஆர் ஜென்ரலைஸ்டு. ஸோ ஸ்பெஷலைஸ்டு ப்ரெடேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட் ஒன்லி ஃபியூ ஸ்பீஷீஸ். ஸோ ஸ்பெஷலைஸ்டுனா ஒரு குறிப்பிட்டதை மட்டும்தான். இப்போ வந்து லயன் வந்து டியரை தான் எக்ஸிபிட் பண்ணும், அதாவது ப்ரே ரிலேஷன்ஷிப்புள்ளே பார்த்திங்கன்னா லயன் எப்போவுமே டியரை தான் பிடிச்சி சாப்பிடும். ஸோ லயன் ப்ரெடேட்டர், ப்ரே வந்து டியர். ஸோ இந்த இன்டராக்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ட்ராஃபிக் லெவல்லையும் போயிருக்கு. நம்ம எனர்ஜி ட்ராஃபிக் லெவலை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி கிளாஸஸில், முன்னாடி வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாப்புலேஷன் ரெகுலேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ட்ராஃபிக் லெவல். அந்த ட்ராஃபிக் லெவலில் ஒன்னொரு லெவல்லேருந்து ஒவ்வொரு லெவல் போகும்போது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படும். ஸோ இதுதான் லயன் அண்ட் டியர் இன்டராக்ஷன் ப்ரெடேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.